ஸோ ஹாய் காய்ஸ், அகைன் நம்ம காலவாசலில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க கடை பேர் என்னென்னா மண் வாசனை. இங்கே வந்து கேரளா ஸ்டைலில் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே என்ன மாதிரி டிஷ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடையோட பேர் பார்த்தீங்கன்னா மண் வாசனை, மதுரை ஃபுட் ஸ்ட்ரீட் 2.0. நேரு நகருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுந்தர் டயர்ஸ் இருக்கும். சுந்தர் டயர்ஸ்க்கு அப்படியே பக்கத்துலேயே தான் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கும். ஷாப் நம்பர் 4 நம்மளோட கடை பேர் மண் வாசனை. நம்மளோட யூனிக் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பை கிழங்கு மீன் குழம்பு கொடுக்குறோம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டு. டைம் வந்து மதுரையில் வந்து நம்ம கடையில் அந்த கப்பை கிழங்கு மீன் குழம்பு. டின்னருக்கு வந்து ஆப்பத்தில் மொத்தம் ஒரு 6 வெரைட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அதில் வந்து சிக்கன் கைமா ஆப்பம் இருக்கும், சீஸ் ஆப்பம் இருக்கும், சிக்கன் சீஸ் ஆப்பம் இருக்கும், சாக்லேட் ஆப்பம் இருக்கும், பிளெயின் ஆப்பம் இருக்கும், எக் ஆப்பம் இருக்கும். காம்பினேஷனுக்கு வந்து மீன் குழம்பு வேணுறவங்க மீன் குழம்போட வாங்கிக்கலாம், இல்லை ஆட்டுக்கல் பாயா வேணுறவங்க ஆட்டுக்கல் பாயாவோட வாங்கிக்கலாம். ஃபிஷ் கிரில்லு அதுவுமே நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மின் சட்னி வரும், கூட பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கோலா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், ஆட்டுக்கல் சூப்பு, நண்டு சூப்பு. ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் நினைப்பாங்க ஃபுட் கோர்ட் போனால் ஃபுட் கோர்ட்டில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு. பட் ஃபுட் கோர்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோட ஆப்பம் வந்து நம்ம கம்மியான ரேஞ்செலாம் கொடுக்குறோம். அதுக்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் பாலும் கொடுக்குறோம், பாயா வேண்டுறவங்க பாயாவும் வாங்கிக்கலாம், மட்டன் பாயா தான் போகிறோம். ஸோ ஃபிஷ் கிரில்லு, ஃபிஷ் கிரில் வந்து ஒரு 3 கேட்டகரியில் கிடைக்கும். ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் சைஸஸ் பார்த்து எடுப்போம். ஸோ அது வந்து என்ன ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 90, 120, 160. ஃபிஷ் ஷவர்மா, ஃபிஷ் ஷவர்மா பார்த்திங்க அப்படின்னா 150 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கோலா வந்து 2 பீஸ் 50 ரூபா. பிளைன் சூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 ரூபா. மட்டன் சூப்பு ஒரு கால் முழு காலோடு பார்த்திங்கன்னா 120 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நண்டு சூப்பு நண்டு பீஸோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 90 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஈவினிங் ஒரு 5:00 இருந்து நைட் 11:00 வரைக்கும் எல்லா நாளுமே இருக்கும், எனக்குமே லீவ் கிடையாது. சாக்லேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அது மாதிரி நம்ம என்னென்ன வாங்கியிருக்கிறோம் அது கூட என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்துட்டு சாக்லேட் ஆப்பம் கொடுத்துருக்கேன், இது வந்து சாக்லேட் ஆப்பம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இது வந்து சீஸ் ஆப்பம், அடுத்து வந்து கப்பை கிழங்குல காம்போ கொடுத்துருக்குறாங்க, அடுத்து வந்துட்டு முட்டை ஆப்பம் கொடுத்துருக்குறாங்க, அடுத்து வந்து லாஸ்ட்டாக நம்ம ஃபேவரேட் சிக்கன் கீமா ஆப்பம் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஒரு மட்டன் பாயா, அதுக்கப்புறம் இது வந்துட்டு தேங்காய் பாயா, மரண்டை, இந்த 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 மீன் முழு மீன் பாறை பார்த்தா என்ன ஒன்றா சாப்பிட்டு அதுக்கு முன்னாடி வந்து காம்போவில் என்னென்ன வருதுன்னு சொல்லிடுறாங்க. ஒரு வந்து கப்பை கிழங்கு வந்துட்டு பாயில் பண்ணி தாளித்து கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் குழம்பு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கடுத்து ஒரு 2 மீன் ஃப்ரை, அடுத்து ஒரு கோலா உருண்டை. ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்தே போய் ஸோ இதுக்கு வந்து நான் இந்த பாயாவோட சேர்த்து சாப்பிட்றேன். ஸோ ஸ்வீட்டோட சேர்த்து அந்த காரமான பாயா வந்து சேர்த்து சாப்பிடும்போது ஸ்வீட்டும் காரமும் உள்ளே வந்து டேஸ்ட் உள்ளே போகுது. ஸ்வீட்டுன்றது கொடுக்குறது எதுக்குன்னா நம்ம எல்லாருமே காரம் சாப்பிட்டது ஒரு ஸ்வீட் தனியாக சாப்பிட்டு பேலன்ஸ் பண்ணுறது தான். அந்த காரத்தில் கொண்டு போய் முக்கி சாப்பிட்டா எப்படி நல்லா இருக்கும். இது நீங்கள் வந்து தனியாகவே சாப்பிடுங்க, தனியாகவே சாப்பிட்டா நல்லா இருக்கும். எஸ்எஸ் இருக்கலாம், அதுதான் முக்கி கொடுத்துருக்காங்க. இல்லை நடுவு பாட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக சாக்லேட் இருக்கும். ஸோ அந்த நடுவு பாட்டை வெறுமனையாகவே சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம், சும்மா அதெல்லாம் முக்கியம். ஸோ அதை டிப் பண்ணி சாப்பிடாம வெறுமனாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம முட்டை ஆப்பம் அதான் சாப்பிட போகிறோம். இது பார்க்கும்போதே வந்து முட்டை தோசை நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ருப்போம் அந்த ஃபீல் தான் இருக்குது. ஆக்சுவலாக அதை பண்ணுறப்ப என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாங்க, இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ஆஃப் பாயில் லவர்ஸ் இருந்தீங்கன்னா மேலே ஆஃப் பாயில் மாதிரி போட்டு கொடுப்பாங்க, அது உங்கள் விஷ் தான். எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கேட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், எப்படி உங்களுக்கு வேணுமோ அதை வந்து அண்ணன் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மட்டன் குழம்புல முக்கி சாப்பிடுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி அவகாடா தான் இருந்துச்சு. பட் ஒரு ஆப்பத்தோட கம்பைன் ஆகி அதை வந்து ஒரு மட்டன் குழம்போட சேர்த்து சாப்பிட்றப்ப சீரியஸாக நல்லா தான் இருக்குது. ஒரு புது ட்ரையாக இருக்கும், வர எல்லாருமே வந்துட்டு இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு கொடுத்துருக்குறாங்க, அதோட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். அதோட அந்த பாயா வந்து காம்பினேஷன் வந்து மதுரையில் அவ்வளோவா கிடைக்காது, ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி வந்துட்டு ஆப்பமும் அதோட சேர்ந்து இப்படி ஒரு காம்பினேஷன் வந்துட்டு மதுரையில் எங்கேயுமே கிடைக்காது. இவங்க ஒரு கேரளா பேஸ்டு ரெஸ்டாரண்ட் இருக்கிறனால மட்டும்தான் இவ்வளோ இப்படி ஒரு காம்பினேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இப்படி ஒரு காம்பினேஷன் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அந்த புளிப்பு மெயினாக இருக்கிறது வந்துட்டு அந்த கறி சிக்கன் கீமா தான். அதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களோட சிக்கன் கீமா வந்துட்டு வீட்டிலேருந்தே செஞ்சு அதுக்கப்புறம் அதை முட்டையோடு சேர்ந்து கம்பைன் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது மேலே ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஆப்பை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சிக்கன் முட்டை எல்லாமே சிக்கனோட பை ப்ராடக்ட் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ மொத்தமாக டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் கீமாலே இந்த ஆப்பத்திலே வந்து இம்பார்ட்டன் என்னென்னா உங்கள் போட்டிருக்க அந்த சிக்கன் கீமா மசாலா தான். அது முட்டையோடு வந்துட்டு கம்பைன் ஆகி உங்களுக்கு அந்த ஆப்பத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது. கறி தோசை சாப்பிட்ருக்கோம். கறி தோசை ஸ்டார்டிங்கே வந்து 180 தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து இந்த ஆப்போ கீமா இந்த சிக்கன் கீமா வந்து அவங்க கொடுக்குறது வெறும் 80 ரூபீஸ் தான். பெப்பர் அதிகமாக போட்டுக்கிறனால உங்கள் நாக்கிலே இந்த காரம் அந்த பெப்பரோட இது தெரியும். இப்போ எல்லாமே நம்ம குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணோம்ல, அவங்க பால் வந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து பாலில் வந்து அவங்க ஏலக்காய் போட்டிருக்கிறாங்க. ஏலக்காய்னா ரெண்டு தான் இருக்குது, இன்னும் 5 எடுக்க போயிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துருந்தோம். ஸோ பால் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து பாயாவும் இல்லை இந்த குழம்பும் வேணாம், நான் தேங்காய் பால் மட்டும் சாப்பிட்னாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு வெஜ்ஜில் வராக இருந்தால் எனக்கு இந்த மீன் குழம்பு மட்டன் பாயா முட்டை இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா சாக்லேட் ஆகும். அது போக வந்துட்டு வேரியஸ் ஆஃப் ஆப்போ அவங்க வச்சுருக்காங்க, வெஜ்லேயே நிறையா வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு வெறும் பாலோட வச்சு ட்ரை பண்ணலாம். இது வந்து லாஸ்ட்டாக அவங்களோட கப்பக்கிழங்கு. ஸோ நல்லா வந்து வெந்திருக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து நான் அவங்க வந்து இந்த குழம்போட டேஸ்ட் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. ஸோ பொதுவாக அந்த கிழங்கு வந்து நான் அவிச்சு வேக வச்சு தான் சாப்பிட்றேன். மீன் குழம்போட சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கு. நல்லா முறுமுறுப்பான கிறிஸ்பியான குழம்பு இல்லை. கப்பக்கிழங்கு வந்து நான் இந்த மாதிரி அவிச்சு அதை ஒரு மீன் குழம்பு வச்சு சத்தியமாக ட்ரை பண்ணதே இல்லை. பார்க்குறவங்கள எத்தனை பேர் ட்ரை பண்ணி பிடிச்சது கேரளா பேஸ்டு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது கேரளாவில் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்ற சத்தியமாக தெரில. நான் ஏதோ ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது கரெக்டாக இருந்தால் ஓகே நல்லது அப்படின்னு சொல்லுங்கள். நமக்கு புரோட்டா தப்பாக இருந்தால் எப்படி சாப்பிடுறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாவே பாயில்டான எந்த வித மசாலாவும் இல்லாமல் ரொம்பலாம் எந்த ஸ்பைசஸுமே ஆட் பண்ணாமல் சட்டிலான ஒரு கப்பக்கிழங்கு நல்லா தாளித்து கொடுத்துருக்குறாங்க. மீன் குழம்போட சாப்பிட்றப்ப அந்த ஸ்பைஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஸ்பைஸ் வேணாம், ரொம்ப சட்டிலாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுற ஒரு பர்சனாக இருந்தால் தனியாகவே சாப்பிடுங்க. தனியாகவே சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்குது. தனியாக இருக்குமே சாப்பிட்லாம். பட் மீன் குழம்போட சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்குது. கப்பை குழம்பு சரி, கப்பை கிளம்பு, ஐயோ கப்பை குழம்பு, கப்பை கிழங்கு, கப்பை கிழங்கு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, ஓலா உருண்டை இதெல்லாம் அப்படி ஒரு காம்போவாக சேருமான்றதே எனக்கு சத்தியமாக தெரியாது. நல்லா தான் இருக்குது, புதுசாக இருக்குது, ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் மீன் எடுத்துக்கிறேன், கப்பை கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் ஓலா உருண்டை, என்னடா அப்புறம் கொஞ்சம் க்ரீன் சட்னி, இந்த அந்த ஒரு குழம்பு மீன் இல்லை இதையும் சாப்பிடுவேன். இவ்வளோ பாசமாக தரதை பார்த்தா உள்ள முள் இருக்கு போல. இல்லை முள்ளெல்லாம் இல்லை, குழம்புல போட்டது எவனுமே அப்படி ட்ரை பண்ணியிருக்க மாட்டான். சாப்பிட்றப்ப எனக்கு எப்படி வீடாதுன்ற சொல்கிறேன். கப்பை கிழங்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அந்த குழம்பு உண்டு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, இன்னொரு முள் இருக்குது. முள் பார்த்து சாப்பிட்ருக்கோம்னா குழம்பு மீனில் முள் இல்லை. முள்ளு பார்த்து சாப்பிடுங்க. வந்துட்டு ஒரு ஃபிஷ் கிரில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பாறை ஃபிஷ்ஷில் வந்துட்டு ஒரு கிரில்லு ஃபுல்லாக கிரில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இவங்க வெட்டியிருக்க அந்த பகுதியிலேருந்து அப்படியே ஒரு ஃபிஷ் எடுத்து இந்த மாதிரி முள் இருக்கும். நான் ஒரு க்ரீன் சட்னி தான் நினச்சிட்டு இருந்தேன். நமக்கு கிரில்லுக்கு தந்தூரிக்கெலாம் கொடுப்போம் அந்த க்ரீன் சட்னி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக அந்த அண்ணன் வந்து இது என்ன எதில் மேட் பண்ணுறாங்க எப்படி வந்துட்டு மசாலா வந்து நல்லாவே உள்ளே இறங்கியிருக்குது. அந்த மேரினேட் பண்ண மசாலா வந்துட்டு ஃபுல்லாகவே இறங்கியிருக்குது, நல்லாவே குக்காக இருக்குது. முக்கியமான விஷயம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மீன், அதில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குமான்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது எல்லாமே ட்ரை பண்ணிங்களோ இல்லையோ எது வாங்கினாலும் இந்த சட்னி மட்டும் கேட்டு வாங்கிடுங்க. ஓகே, ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக ட்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. இவங்க வந்து நம்ம வாங்கினதை விட நிறையா வெரைட்டிஸாக ஆப்போ வந்து வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு பர்சனலாக வந்துட்டு சிக்கன் கீமா ஆப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாக்லேட் ஆப்போ ரொம்ப பிடிச்சி, எனக்கு ஸ்பெஷலாக வந்து அந்த சீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீஸோட டிப் பண்ணி சாப்பிடும்போது அண்டு அந்த கப்பக்கிழங்கு வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்போ ஓவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது, மஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது இது அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take